வணக்கம் நண்பர்களே, கோவிட் 19 அப்படிங்கிற பெருந்தொற்றுக்கான தடுப்பூசி யூகேவில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் முதல்ல உலகிலேயே ஒரு 90 வயசு மூதாட்டிக்கு அந்த ஊசியானது செலுத்தப்பட்டது. அது தடுப்பூசியை பற்றின விவரத்தையும் அந்த தடுப்பூசி போடப்பட்டதுனால வந்த பக்க விளைவுகளுக்கும் அந்த பக்க விளைவுகளுக்கு அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதாவது முதல்ல அந்த தடுப்பூசி, அதாவது பிஃபிசர் அப்படிங்கிற அமெரிக்காவை சார்ந்த நிறுவனமும் பயன்டெக் அப்படிங்கிற ஜெர்மனியை சார்ந்த நிறுவனமும் இணைந்து தயாரித்தது தான் இந்த பிஃபிசர் கோவிட் 19 தடுப்பூசி. அதாவது இங்கிலாந்துல இதை செலுத்தப்பட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அலாஸ்காவிலும் இதை செலுத்தப்பட்டிருக்காங்க. சமீபத்துல கனடா அப்படிங்கிற ஒரு நாடும் தங்கள் நாட்டு குடிமக்களின் மீது இந்த தடுப்பூசியை போட சம்மதம் தெரிவித்துள்ளது. சரி, இந்த பிஃபிசர் தடுப்பூசி போடுவது மிகவும் பாதுகாப்பானதா அப்படின்னா, யூகேவை சேர்ந்த அரசாங்கம் வந்து இது பாதுகாப்பானது அப்படின்றதுனால தன்னுடைய குடிமக்களுக்கு போட அனுமதிச்சதாக சொல்றாங்க. இன்னொன்னு, இது தொடர்பா அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில வந்து, எங்களுடைய நிறுவனம் தான் உலகிலேயே முதல் முதல் வந்து இந்த கோவிட் 19 தடுப்பூசியை நாங்கள் நாடுகளுக்கு கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 95%க்கும் மேற்பட்ட நம்பகத்தன்மையை கொண்டது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரி, முதல்ல இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை போட்டாங்கல்ல, அப்ப அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்வி எழுது. அதை நோக்கி நம்ம செல்வோம், அதை பற்றி பார்ப்போம். முதல்ல 90 வயது மூதாட்டியிலிருந்து ஆரம்பிச்சு சில நபர்களுக்கும் சில பேருக்கு வந்து அந்த தடுப்பூசி வந்து செலுத்துறாங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் மைல்டா வந்ததாகவும் சொல்றாங்க. குறிப்பா 4 பேருக்கு வந்து சிவியரான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுல 4 பேருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெல்ஸ் பிளாசின்றது அப்படி இல்லைங்க, ஒண்ணு இல்ல, ஒரு சைடுல மூஞ்சி வந்து சுருங்கும், அதாவது ஒரு சைடு இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பக்க விளைவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அலாஸ்காவை சேர்ந்த ஒரு ஹெல்த் ஒர்க்கர், அதாவது சுகாதாரத்துறை பணியாளர், அவருக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னா தீவிரமான ஒரு அலர்ஜி வந்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பா அவருடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா, அவருக்கு இந்த இதற்கு முன்னாடியான எந்த ஒரு ஹிஸ்டரியில வந்து எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு தரப்படல, அந்த மாதிரி ஒரு கேஸ் ஹிஸ்டரி அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பா வந்து அந்த நிறுவனத்திடம் வந்து கேட்டபொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பற்றி நாங்கள் வந்து அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கூட சேர்ந்து முழுமையாக படித்து வருகின்றோம். நாங்க எங்களுடைய தடுப்பூசிய மக்களுக்கு உபயோகிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் தெளிவா சொல்லியிருந்தோம், இதற்கான ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷன் டீம் வந்து ரெடியா இருக்கணும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையானது அந்த நிறுவனத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் அல்லாம ரொம்ப முக்கியமானது என்ன வந்து பாத்தீங்கன்னா, 2 பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஆனது ஏற்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால 10 பேர்ல 2 பேருக்கு ஒவ்வாமை பிரச்சனையும் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு பெருந்தொற்று காலத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த வேக்சினை வந்து போட்டுக்க சொல்லி சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் பெருந்தொற்றுக்கு வந்து நம்மளுடைய உடலே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கி கொண்டு அந்த பெருந்தொற்று காலம் முடிவதை வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரி தடுப்பூசியை வந்து போட்டுக்கொள்வது நல்லதா இல்லையா, இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதனால நமக்கு எப்படிப்பட்ட பக்க விளைவுகள் வரும், அது எல்லாருக்குமே பக்க விளைவுகள் வருதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. 10ல 2 பேருக்கு வந்து இந்த மாதிரியான பக்க விளைவுகள் வந்து வந்திருக்கு. ஸோ இது பாதுகாப்பானதா இல்லையா அப்படின்றத இனிவரும் ஆய்வு முடிவுகள் தான் சொல்லணும். இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்மளுடைய ரிசர்ச் டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.